हेलो फ्रेंड्स वेलकम टू मॉम्स लिटिल किचन इप्पदा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रवंगला इरुंदा कीले इरुक्क सिगप्पु बटन अमुत्ती सब्सक्राइब पण्णिक्कोंगे कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकानियुम प्रेस पण्णिक्कोंगे अप्पडिये ऑल्ங்கற ஆப்ஷனையும் प्रेस பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற वीडियोस உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த லஞ்ச் கூட எப்படி செய்யறது அப்படிதான் பார்க்க போறோம் நான் ஏணி படி முடிச்சி போடாம போட்டு காமிச்சிருக்கேன் புதுசா கூட போடுறவங்களும் இந்த கூடையை நீங்க போட்ற முடியும் वांग एपी पड़े अभी पाकल इे ना कईपिड़ों इयर वह नोलसको स्केल मुनपक वा पिना वा रे मू नु आरे कल अल्मारी अलकन आरे कल अड़क और वयर अट पड़े மீதி எல்லா வயரையும் அந்த ஒரு வயரை வச்சே நீங்க அளந்து கட் பண்ணிக்க முடியும் 22 வயர் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லா yellow கலர்லயே கட் பண்ணி எடுத்துர்க்கேன் 22 வயர் இப்போ அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டி வெச்சுக்கோங்க கட்ல இருந்து எடுத்துட்டு அந்த வெளிப்பக்கம் இருக்கிற வயரை கொஞ்சம் எடுத்து விட்டு மீதி வயரை கட்டிக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மஞ்சள் கலர் வயர் ஒன்னு எடுத்து இந்த மாதிரி சமமா மடிச்சுக்கணும் ஒரு வயர் எடுத்து இப்படி சமமா மடிச்சி புடிச்சுக்கோங்க இப்போ இந்த கட்டோட இருக்குல்ல அந்த மஞ்சள் கலர் வயர் எடுத்துக்கலாம் ஒரு அரை அடி கம்மியா பாருங்க நான் காட்றேன்ல அந்த மாதிரி அரை அடி கம்மியா வச்சிட்டு அங்க இருந்து அளந்து கீழ லாஸ்ட் வரைக்கும் வந்து மடிச்சுக்கோங்க மடிச்ச பகுதி பின்பக்கம் இருக்கணும் அளந்த பகுதி இப்போ பாருங்க வலது கை பக்கம் கட்டோட இருக்குது இருக்குது மேலே மாட்டிட்டு கீழ அடிபக்கத்துல இருக்கிற வயர் எடுத்து மேலே வைங்க சைடுலயும் நம்ம அளந்து விட்டோம்ல அடிபக்கத்து வயர் அதை எடுத்து அந்த ஹோல்ஸ்ல விட்டீங்கனா ஒரு முடிச்சி வந்துரும் இப்போ மேலையும் கீழையும் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க கீழ கொஞ்சம் அதிகமா இருக்குிறதுனால அதை மேலே தள்ளி விட்டு திரும்பவும் சரியா இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறேன் மேல அதிகமா இருந்தா கீழ தள்ளி விடணும் இப்போ சைடுல பாருங்க இந்த மாதிரி 1/2 அடி வயர் கம்மியா இருக்கும் கட்டோட இருக்குறதே நம்ம சாப்பிடுற கை பக்கம் இருக்கும் வலது கை பக்கம் இருக்கும் இப்போ அடுத்து இன்னொரு வயர் கட் பண்ண மஞ்சள் கலர் வயர் எடுத்துக்கணும் அத இந்த மாதிரி சமமா மடிச்சுக்கணும் அந்த ரன்னிங் வயர்னா கட்டோட இருக்குல அந்த வயர் பக்கம் அத மடிச்சிட்டு அது மேல இத மாட்டுங்க மாட்டிட்டு கீழ இருக்கிற வயர் எடுத்து மேல வைங்க சைடுல இருக்கிற வயரை அந்த ஹோல்ஸ்ல விட்டு இழுங்க मेल कुछ कमियाँ कीले वयर मेल तल अड्जस्ट पड़ी करें मेल कुछ अधिकमचना मेल की तल सरकान इप्ली अड्जस्ट पड़ी फर्स्ट जॉन पड़े मटमारी करेक्टा मेल कीलू पातकन इूणा वयर इतमी समम मड़चिकटे ना पड़ आरमिकेमें नम चल मिनी बास्केट्सा नाटर गोलुक रिटर्न गिफ्ट को मादा புதுசா போடுறவங்க அத கூட கத்திக்கிட்டு போடலாம் இப்போ மீதி எல்லா வயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க 22 வயரையும் அதே மாதிரி போட்டுட்டேன் கட்டோட இருக்கிற வயர் பாருங்க இந்த வலது கை பக்கம் இருக்கு இது மேலே போற வயரை விட 1/2 அடி கம்மியா கட் பண்ணனும் அதனால இங்க சைடுல உட்கார்ந்தோம் இல்லையா அந்த அளவு அளந்து நீங்க கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்து ப்ளூ கலர் வயர் நான் எடுத்துர்க்கேன் இந்த சைடுல போகுதுல அந்த வயர் அளவு பாருங்க இப்படி அளந்து அத மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு மேலே போற வயரை மடிச்சி போட ஆரம்பிங்க நான் எப்படி போடறனோ அதே மாதிரி போடுங்க இப்போ இந்த சைடுல அளவு சரியா இருக்கானு பாத்துக்கணும் கட்டோட இருக்கிற வயர் வலது கை பக்கம் இருக்கும் ப்ளூ கலர் அத அப்படியே மடிச்சி மேலே போற வயரை அது மேலே மாட்டிட்டு போட்டுக்கிட்டே வரணும் வரிசையா இப்போ லாஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இத வந்து ஒரு முடிச்சி போட்டு வச்சுக்கோங்க அந்த வயர் ஜாயின் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் லைன் அந்த முதல் லைன் எதுன்றது அடையாளம் தெரியிறதுக்காக அந்த மாதிரி முடிச்சி போட்டு வச்சுக்கோணும் இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ சைடுல போற அளவு பாருங்க அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும் இப்போ அடுத்த லைன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பேஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்போ அடிபாகம் அத மடிச்சி சைடுல போற வயர் அளவு அளந்து மேலே போற வயரை மடிச்சி அப்படியே போட ஆரம்பிக்கணும் இதே மாதிரி தான் நீட்டமா அப்படியே போட்டுட்டே வந்துட்டு
லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அந்த 22 போட்டுட்டு இதே மாதிரியே மேலே போடணும். பாருங்கள், ப்ளூ கலரில் 4 லைன் நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த பக்கமும் 4 லைன் போடணும். அந்த மஞ்சள் இருக்குல்ல அந்த லைன்லேருந்து மேலே 4 லைன், கீழே 4 லைன், அதே மாதிரி போடணும். இப்போது அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சைடில் போகிற உயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு அந்த பக்கம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். புதுசாக போடுறவங்களுக்கு புரியாதில்ல, அதனால் அதை காமிச்சிட்றேன். இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விடுங்க. கீழே அந்த பக்கம் 4 லைன் போட்டோம்ல, அதே மாதிரி 4 லைன் போடணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு லைன் வருது எல்லோ, அந்த முடிச்சு போட்டது. அதுக்கு கீழே 4, மேலே 4, அப்போ மொத்தம் 9 லைன் நமக்கு வந்திருக்கும். இதுதான் அடிபாகம் நமக்கு பேஸு. கட்டோட இருக்கிற ஒயர் பாருங்கள், அது எடுத்தாச்சு. இப்போ அடுத்து மேலே போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சொருகிற அளவுக்கு மட்டும் பாருங்கள், இந்த அளவுக்கு விட்டு இப்படி மடிச்சிக்கோங்க நான் காட்டுற மாதிரி. இப்போ மேலே போகுதில் அந்த மஞ்சள் கலர் ஒயர்லேருந்தே போட ஆரம்பிக்கலாம். நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாமல் தான் போட போகிறோம். அந்த சின்னதாக பாருங்கள், அந்த ஒயர் சின்னதாக தான் இருக்குது, சைடில் போகிற அளவு விடலை நம்ம. அது சொருகிற அளவுக்கு விட்டோம்னா போதும். விட்டுட்டு இப்போ மேலே பின்னிட்டுருக்கோம். நம்ம கூட மேலே வர்றதுக்காக பின்ன ஆரம்பிச்சிருக்கோம். வரிசையாக அப்படியே பின்னிட்டே வாங்க. நான் அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு காட்டுறேன். அந்த பாருங்கள், அங்கே ஆரம்பித்தோம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு. இப்போ இங்கே லாஸ்ட்டுக்கு பாருங்கள், இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ மூளை திருப்புறது எப்படின்னு பார்ப்போம். இதை போட்டு முடித்தாச்சு. ரன்னிங் ஒயர், இந்த ப்ளூ கலர் ஒயர் கையில் இருக்குது. இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த இடத்துல சைடில் போகுதில் அந்த ப்ளூ ஒயரை போடணும். அந்த இடத்துல பார்த்தா ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு 3 இது இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து முக்கோணம் மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு மூளை திருப்புறது, கார்னர் டேர்ன் பண்ணுறது. அப்படியே இனிமே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். எந்த ஒயரையும் விடாமல் அந்த வரிசையாக எல்லோ போட்டுட்டு அப்படியே சைடில் இருக்கிற ஒயரையும் அந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். அவ்வளோதான். இப்போ அந்த அடையாளத்துக்கு வச்சுருந்தோம்ல, அந்த முடிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த ப்ளூ அது வரைக்கும் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் அது, ஃபஸ்ட்டு மூளை திருப்பினது. இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இதை பாருங்கள், திருப்பிட்டு இந்த பக்கத்தில் இந்த எல்லோ ஒயரை அப்படியே போட்டுவாங்க. மஞ்சள் ஒயரை அது அப்படியே மேலே போகிற ஒயரை இது பண்ணி போடணும். அந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி வளைஞ்சி கூட மேலே வர்றதுக்காக இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல இந்த மூளை இப்படி திருப்பினோம்னா தான் நமக்கு கூட வந்து பெண்டாகி நமக்கு மேலே வரும், ஹைட்டு வர்றதுக்காக. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த 4 கார்னரும் அதே மாதிரி திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வரிசையாக அப்படியே போட்டுட்டு வாங்க. அந்த மஞ்சள் கலர் ஒயர் 22 இந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே சைடில் அந்த ப்ளூ ஒயர் இந்த 9 லைனும் அப்படியே போடணும். அப்படியே போட்டுட்டு இந்த இடம் வர வரைக்கும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். அந்த சொருகிற அளவுக்கு பாருங்கள் ஆரம்பித்த இடம். இப்போ ஆரம்பித்த இடம் வருது, அது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை உள்பக்கமாக வச்சுட்டு இப்போ மேலே போகிற மஞ்சள் ஒயரை போடணும். நான் பாருங்கள், அந்த சொருகிற மாதிரி ப்ளூ வச்சுருந்தேன்ல அந்த ஒயரை பாருங்கள், அடியில் இருக்குது. அதை போட்டுறக்கூடாது, அதை போடாமல் மேலே போகிற ஒயரை போடுங்க. இப்போ ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். சைடு 9 போட்டுட்டு மேலே ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் அப்படியே போடுறோம். அந்த ஃபஸ்ட்டு லைன் போடும்போது சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயர் பாருங்கள் அடியில் இருக்குது. அந்த ஒயரை நம்ம சொருகி விட்டுருணும் உள்பக்கம். நான் இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ இது 4வது கார்னரும் பாருங்கள், அப்படியே வந்துருச்சு. இப்போ உள்பக்கம் பாருங்கள், அடுத்த லைன் வரும்போது அந்த கேப்பு தெரியாது, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அது மேலே 2வது லைன், 3வது லைன் நம்ம போடும்போது அந்த கேப் தெரியாது. இப்போ அந்த சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிச்சிருந்தோம்ல, அந்த ஒயரை உள்பக்கமாக சொருகி விட்டுருங்க. ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்குதோ, கை போகுதோ, அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுடலாம் எங்கே வேணாலும்.
இப்படி நம்ம போடும்போது ஏணிப்படி முடித்து போட தேவையில்லை. ஒரு சிலருக்கு ஏணிப்படி முடித்து கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்கள, அவங்களாம் இந்த மாதிரி போடும்போது இனிமேல் நீங்கள் பின்னிகிட்டே வந்துடலாம், அதை சுருகி விட்டுடலாம் எங்கே வேணாலும். அப்படி அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு முடிச்சில சுருகிட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கம் அப்படியே சுருகிட்டு வரேன். அப்போ அந்த கேப்பு வந்து தெரியாமல் இருக்கும் கொஞ்சம், அதனால் அப்படியே சுருகிட்டே வந்துடுங்க. எங்கே வேணாலும் சுருகலாம், நீங்கள் கை போகிற பக்கம் எங்கே வேணாலும் சுருகிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த இடத்துல தெரியுதுங்களா, அந்த இடம் பாருங்கள் மறங்கி வருது. இப்போ நம்ம ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சுட்டு போட்டுட்ருக்கோம். வரிசையாக இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே அப்படியே வரணும். இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம், எங்கேயும் இப்போ கட் பண்ண வேண்டாம், எதுவுமே ஜாயின் பண்ண வேண்டாம். இனிமேல் இப்படியே மேலே வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் அப்படியே போட்டுட்டேன், ரெண்டு லைன் போட்டுட்டேன் பாருங்கள். ப்ளூ கலர் சைடில் உங்களுக்கு தெரியுது, அந்த முக்கோணம் மாதிரி வளைஞ்சதுலேருந்து மேலே பாருங்கள் ரெண்டு தெரியுது. இதே மாதிரி தான் அப்படியே எல்லா பக்கமும் நீங்கள் இன்னுமே போட்டுக்கிட்டே வரணும். இனிமேல் எங்கேயும் ஒயர் சுருகிறதோ எதுவுமே இருக்காது. நீங்கள் வரிசையாக அந்த இடம் பாருங்கள், ஆரம்பித்த இடம் காமிக்கிறேன், அது மேலே ரெண்டாவது இடம், அதுக்கப்புறம் மூணாவது லைனு, அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். இனிமேல் நீங்கள் எங்கேயும் நிற்க தேவையில்லை, எல்லாமே ஒயர் வரிசையாக வருதில்ல, அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வாங்க. ஒன்று ரெண்டு மூணு, இப்போ மூணாவது லைன் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி தான் அப்படியே நீங்கள் மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க. கடகடன்னு இனிமேல் அப்படியே போட்டுகிட்டே வந்துடலாம். போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏணிப்படி முடித்து ஒவ்வொரு லைனும் முடிக்கும்போது நம்ம போடுவோம். இப்போ இது நான் ஏணிப்படி முடித்து இல்லாமல் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், இதே மாதிரியே மேலே வரைக்கும் போட்டுவாங்க. இப்போ பாருங்கள் நான் மொத்தம் 17 லைன் போட்டுட்டேன். மேலே வந்து எல்லோ கலரில் ஒரு 5 லைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 4 பக்கமும் அந்த கார்னர்லேருந்து பார்த்துக்கணும், எண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு. நீங்கள் ப்ளூவே போடுறதா இருந்தாலும் போடலாம், அப்படியே ப்ளூவிலையே நான் முடிச்சிடுறேன் அப்படின்னா மேலே 21 லைன் இல்லைனா 22 லைன் போட்டு நீங்கள் உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் இதுங்களாம். இப்போது நம்ம இந்த ஒயர் பாருங்கள் ஒரு 1/2 அடிக்கும் மேலே எடுத்துக்கோங்க, ஒரு 3/4 அடி ஒயர் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது ஈஸியாக உங்களுக்கு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ மஞ்சள் கலர் போடுறதுனால நான் அந்த மஞ்சள் கலர் அப்படி சொருகிட்டு அந்த ப்ளூவும் மஞ்சளும் ரெண்டையும் சேர்த்து மடக்கி போடணும். நான் ஃபஸ்ட்டு கூட கற்றுக்கும்போது இந்த மாதிரி தான் போட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற ப்ளூவை இழுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சளை இழுங்க, அப்போ உருகிட்டு வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த மஞ்சளும் ப்ளூவும் அடியில் ப்ளூ இருக்கும், மேலே மஞ்சள் இருக்கும், அதை சேர்த்து சேர்த்து மடித்து போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 4 பூ அந்த மாதிரி வரும், அது மட்டும் கொஞ்சம் மொத்தமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு ஒயரை வச்சு போடுறோம்ல, அடியில் ப்ளூவும் அந்த கட் பண்ண ப்ளூ ஒயரும் இருக்கும், மேலே மஞ்சளும் இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட வந்து பிரிஞ்சு வராது அந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது. இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு மொத்தமாக தெரியும். இல்லை எங்களுக்கு இந்த மஞ்சள் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ ஒயரே போட்டுக்கிட்டு வரலாம். நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் போட்டிருக்கேன், ஒரு டிசைனாக மேலே தெரியட்டோன்றதுனால. இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ளூவே வந்து கடைசி வரைக்கும் கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எத்தனை லைன் வருதோ சொருகிற அளவுக்கு உயர் வர வரைக்கும் மேலே போட்டுருங்க. 21 லைன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 22 போட்டு நான் ஒரு லைன் மடித்து விட்டுருக்கேன். இப்போ அந்த ப்ளூ வந்து பாருங்கள் 4 போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒயர் தெரிஞ்சிச்சு, அந்த ஒயரை உள்ளார் சுருகி விட்டுட்டேன் சைடில், அவ்வளோதான். இனிமேல் இந்த மஞ்சளை வச்சு அப்படியே போட்டுகிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வந்து நம்ம இங்கே 5 லைன் நான் போட போகிறேன். 5 லைன் போட்டுட்டு 1, 2, 3, 4, 5 மஞ்சள் கலர் ஒயரில் போட்டிருக்கேன். சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்குது. மொத்தம் நான் 22 லைன் போட்டுட்டு ஒரு லைனை வந்து மடித்து சொருகி விட்டுற போகிறேன். இப்போது அந்த சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அந்த கட்டோடு இருக்கிற மஞ்சள் கலர் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
எண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், முடிக்கிற இடம், ஆரம்பித்த இடம், அந்த இடம் முடிக்கிற இடம், அந்த இடம் மட்டும் ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் நமக்கு. நாலு மூலையிலேருந்தும் எண்ணி பார்த்தாக்க அது கரெக்டாக இருக்கணும், எத்தனை லைன் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுட்டு மீதி ப்ளூ கலரும் மஞ்சள் கலரும் இவ்வளோ ஒயர் இருக்குது, அது கைப்பிடி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கட் பண்ண ஒயரை அப்படியே சுருகி விட்டுருங்க. அந்த போட்டுக்கிட்டே வந்த அந்த கடைசியில் முடித்ததில் சொருகக்கூடாது, அடுத்த பூவிலேருந்து சொருகணும், அடுத்த முடிச்சிலேருந்து சொருகணும். நீங்கள் போட்டுக்கிட்டு வந்த லாஸ்ட்டு முடிச்சில் சொருகுனீங்கன்னா அது பிரிஞ்சிரும், அதனால் ஒரு முடிச்சு விட்டு அடுத்த முடிச்சிலேருந்து அப்படியே சொருகுங்க. இப்போது அந்த ஒயர் எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். இதுலேயும் அந்த மேலேருந்து நம்ம முடித்தோம்ல, அதிலிருந்து மூணாவது லைனில் சொருகணும். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது இதில் சொருகணும். எல்லா ஒயரையும் ஃபஸ்ட்டு மூணாவது இதில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அதை இழுத்து கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகணும். அப்படி சொருகுனா ஒரு லைன் நமக்கு மடங்கி வந்துடும், கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயரை கட் பண்ணி போடுறதை விட கீழே வரைக்கும் நல்லா சொருகிடுங்க, எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ தூரம் சொருகிடுங்க. நல்லா இழுத்து சொருகுனாக்க ஒரு லைன் மட்டும் நமக்கு மடங்கி வரும். இந்த பக்கம் பாருங்கள், அந்த முடித்தோம்ல அந்த ஏணிப்படி முடிச்சு போடாத போட்டாக்க இந்த மாதிரி மேலே தெரியும் ஒரு லைனு, அந்த முடிக்கிற இடம், அந்த இடம். அப்போது அதுவும் அதே மாதிரி தான், அதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது நாட்டில் மூணாவது லைனில் சொருகுங்க. மேலேருந்து போட்டுட்டு வந்ததோடு சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது இதில் சொருகுனாதான் ஒரு பூ உங்களுக்கு ஒரு லைன் மடங்கி வரும். எல்லாமே வரிசையாக அப்படியே நீங்கள் சொருகிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். எண்ணிட்டு மூணாவது இதில் சொருகணும். மேலே போட்டுக்கிட்டு வந்தது இல்லாமல் நடுவில் ஒரு லைன், ரெண்டாவது லைன் விட்டுட்டு மூணாவது லைனில் சொருகணும். இப்போ எல்லாத்தையும் நான் சொருகிட்டேன், சொருகி கட் பண்ணிட்டேன். இப்போது கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபினிஷிங் பாருங்கள், அந்த இடம் அப்படி தான் முடித்த இடம் அப்படி இருக்கும். ஏணிப்படி முடித்து போட்டாக்க மேலே வந்து நமக்கு சமமாக இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி பின் போட்டிருக்கேன். இப்போது இந்த பக்கத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதே மாதிரி சைடிலிருந்தும் அஞ்சு எண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயரு ஏதாவது போட்டு உங்களுக்கு அடையாளத்துக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இடையில் ஒரு கேப்பு விட்டு நான் ரெண்டு லைனை சேர்த்து கைப்பிடி போட போகிறேன், ரெண்டு லைனுக்கும் இடையில் ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு. இப்போது ஸ்கேலில் அளந்து எடுத்துக்கலாம். உள் ஒயருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலரை அடி, நாலரை அடியில் ஏழு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உள் ஒயராக ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பள்ளமாக குழியாக இருக்குல்ல அந்த பகுதி தெரிகிற மாதிரி அதுக்குள்ளார இன்னொரு ஒயர், அந்த மாதிரி ஏழு ஒயரையும் இந்த மாதிரி வரிசையாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஒயர் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அஞ்சு ஒயர் ஆறு ஒயர் மட்டும் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஒயர் திக்னஸை பொறுத்து நீங்கள் அந்த ஒயர் வந்து கூடவோ குறைச்சலோ வச்சுக்கலாம். அளவு மட்டும் இந்த அளவு வச்சுக்கோங்க. மேலே கைப்பிடி வந்து திக்காக தெரியணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஒயர் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் அதில் இப்படி சொருகி திரும்பிக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு எட்ஜும் சமமாக இருக்கணும். இப்போது அது ஒரு லப்பர் பேண்டை போட்டு இந்த மாதிரி அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. அது நடு ஒயர், நம்ம இதை வந்து பின்ன போகிறதில்லை, அதுக்காக உள்ளார நமக்கு மொத்தமாக தெரிகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒயரு. இது மாதிரி திரும்பிக்காமல் பள்ளம் பகுதி அந்த மாதிரி பாருங்கள், ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது மேல் ஒயரு அளந்து எடுத்துக்கலாம். மேலே போடுறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஒன்பதே கால் அடி எடுத்திருக்கேன், ஒன்பதே கால் அடி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒயரு ப்ளூ கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று எடுத்திருக்கேன், அதே ஹோல்ஸ்லேயே விடணும். இந்த பக்கம் விட்டு அந்த பக்கத்தில் பாருங்கள், உள் பக்கத்துலேருந்து அப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நுனி பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. உள்ளே இருக்கிற ஒயரை கையில் பிடிச்சிக்கணும், இல்லைனா அது விலகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நுனி பகுதியை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமமாக வந்துடும்.
இப்போது அந்த உள் பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் மேலே, ஒரு ஒயர் கீழே. இப்போ இந்த ஒயர் மேலே இருந்ததுனால இந்த பக்கம் அடியில் எடுத்துக்கிட்டேன். அந்த பக்கத்தில் பாருங்கள், மேலே கீழே அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். இப்போது இடது கை பக்கம் இருக்கிற ஒயர் மேலே இருக்குது, அந்த நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு ஒயர். அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு போய் அந்த நடுப்பரை கொடுத்து ரெண்டு ஒயருக்கும் கேப்பில் கொடுத்து அதை எடுக்கணும். மேலே இருக்கிற ஒயரை அமுத்தணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எந்த பக்கம், இந்த பக்கம் வலது கை பக்கம் பாருங்கள் மேலே இருக்குது அந்த மஞ்சள் ஒயர். அதனால் அதுக்கு எதிர் பக்கம் உள்ள ஒயரை எடுத்துகிட்டு போய் அடியில் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் அதுதான், எந்த கை பக்கம் நம்மளை பார்த்து மேலே இருக்குதோ அந்த ஒயரை அமுத்தணும்னா அதுக்கு எதிர் பக்கத்தில் உள்ள ஒயர் எடுத்து அடிப்பக்கமாக கொண்டு போய் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொடுத்து அதை அமுக்குங்க. அந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கைப்பிடி டிசைன் வந்துடும். உள்ளாரே இப்படி தள்ளி தள்ளி விடணும். அதனால தான் நம்ம அளவு சேர்த்து எடுத்திருக்கோம், ஒயர் மேல் ஒயர். அப்போ தான் டைட்டாக இருக்கும். நான் கட்ட விரலால் உள்ளார அமுத்தி விட்டேன்ல, நடுப்பரை பிடிச்சிட்டு அது மாதிரி உள்ளார அமுத்தி அமுத்தி விடணும். இப்போ இதை கட்டுறதுக்கு தனியாக கட்ட வேண்டாம், இதிலையே போடும் போதே பின்னும் போதே கட்டிக்கலாம். அந்த கீழே எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன் அப்படியே நேராக பார்த்து அடியில் விட்டு இழுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் ஹோல்ஸில் விட்டு எடுத்துட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் விட்டு எடுக்கணும். நம்ம எப்பயும் பின்னுற மாதிரியே தான், அதை வந்து இப்படி அடியில் கொடுக்கறத அந்த ஓட்ட வழியாக கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது அந்த கூடையோடு அது கட்டின மாதிரி ஆகிடும். மேலே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம தனியாக கட்டினா அந்த தனியாக கட்டின மாதிரி தெரியும். இப்போ இந்த மாதிரி பின்னிக்கிட்டு வரும்போதே இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு தனியாக அந்த ஒயர் கட்டின மாதிரி தெரியாது. ரெண்டு ஒயருக்கும் நடுவில் விட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு டைம் அந்த பக்கம் ஒரு டைம் எடுத்துட்டால் போதும். இதுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் சும்மா அடி வழியாக கொடுத்து எடுத்துக்கோங்க, அந்த ஹோல்ஸில் கொடுக்க வேண்டாம். இதே மாதிரியே அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி இந்த கைப்பிடி. உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்றத வச்சு பார்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் எப்படி கட்டினோமோ அதே மாதிரி அந்த பக்கமும் கட்டணும். அந்த நடுவில் இருக்க லபரை வந்து முன்னாடி கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ தள்ளி விடுறேன் பாருங்கள் கட்ட விரலால், அந்த மாதிரி உள்ளார தள்ளி தள்ளி விடணும் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பின்னிட்டே வந்துட்டேன். இந்த பக்கமும் கூடையோடு சேர்த்து அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் விட்டோம்ல, அந்த மாதிரி கூடையோடு விட்டு கட்டுற மாதிரி அதை பண்ணணும். அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க, அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல அந்த ஹோல்ஸுக்கு நேராக நடுவில் ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு மற்ற ரெண்டு பக்கமும் பாருங்கள் அந்த விட்டு எடுக்கணும். கீழே நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் விட்டு பாருங்கள், நடுப்புற ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸில் விட்டு அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எடுக்கணும். இதையும் விட்டுறக்கூடாது, பிரிஞ்சிரும். அதனால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த மாதிரி பண்ணணும். எப்பையும் கைப்பிடி தனியாக வீடியோ போடுவேன், இப்போ இதோடையே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவாகவே கொடுத்துட்டேன். இப்போது இந்த பக்கத்தில் இருந்தும் ஒரு டைம் அதை விடுங்க. அடி வழியாக கொடுக்கறதுக்கு பதிலாக அடியில் அந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த பக்கம் ஹோல்ஸில் விட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் இருக்க ரெண்டு ஒயருக்கும் நடுவில் அதை விட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இதே மாதிரியே தான் இப்போ இதுக்கு மேலே ஹோல்ஸில் விடாமல் சும்மா அடி வழியாக விட்டு எடுத்துகிட்டு வாங்க. அந்த உள் ஒயருக்கும் அடியில் விட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல அதுக்கு நேராக அந்த இடத்துல இந்த ஒயருங்களை உள்ளார விடணும். இப்போ பாருங்கள் இந்த லபரை எடுத்துருங்க, இன்னமே உள்ள அந்த தேவையில்லை. இந்த அடையாளத்துக்கு பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல இந்த ஒயரை விடுங்க. நல்லா பிசுறு இல்லாமல் திரும்பிக்காமல் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் விட்டுக்கோங்க. நான் இப்போ காட்டுறதுக்கு அப்படி விட்டுருக்கேன். அந்த வளைஞ்சி வராமல் பள்ளம் பகுதி மேலே தெரியாமல் வளவள பகுதி தெரிகிற மாதிரி இருக்கணும் மேலே பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அந்த மேலே ரெண்டு கை பக்கமும் பின்னிக்கிட்டு வந்ததை நீங்கள் விடுறதா இருந்தாக்க ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டு அதை விடணும். அந்த ரெண்டு ரெண்டு ஒயர், ப்ளூ ஒன்று மஞ்சள் ஒன்று வச்சுருந்தோம்ல, அதை நாளையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வாங்க. உள்ளார பாருங்கள் அதை சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு, இதையும் சொருகி விட்டுடலாம். அதே ஹோல்ஸில் விடுங்க, அதே ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு திரும்பிக்காமல் வளவளன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே பார்க்குறதுக்கு இல்லைன்னா இதாக இருக்கும். அதனால் இப்போ அதையும் சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த மேல் ஒயரை முக்கியமாக நம்ம சொருகிடணும் எப்பயுமே.
அந்த உள்வயரையும் கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுருங்க. எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் பார்த்து சொருக்கலாம், சைட்லேயும் சொருக்கலாம், கீழே நேராகவும் நீங்கள் சொருக்கலாம், எப்படி வேணாலும் சொருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கீழே வரைக்கும் சொருகி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஒயர் பாருங்கள், நான் சொருகி விட்டுருக்கேன், இப்படி தான் சொருகியிருக்கேன் பாருங்கள், காட்டுறேன். எல்லா ஒயரையும் கீழே வரைக்கும் பாருங்கள், இப்படி சொருகியிருக்கேன், சைட்லேயும் சொருகியிருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா உள்ளதை அதை கட் பண்ணி எடுத்துடணும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணாப்பின்னான்னு சொருகாமல். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டேன். அந்த ப்ளூ கலர் ஒயர் கொஞ்சமாக வச்சு ஒரு சின்ன பூ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.